வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடும் பனிப்பொழிவால் திருவள்ளூர் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தாமதம். சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஒலி எழுப்பிக் கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் திருவள்ளூர், ஏகாத்தூர், கடம்பத்தூர், செஞ்சி பாணம்பாக்கம், திருவாலங்காடு, திருநின்றவூர், வேப்பம்பட்டு, செவ்வாய்பேட்டை உள்ளிட்ட இருப்பு பாதையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஹாரன் அடித்துக் கொண்டு மெதுவாக காலதாமதமாக ரயில்கள் செல்கின்றன. அதேபோல் சென்னையில் இருந்து மைசூர் செல்லும் இந்தியாவின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஆரன் அடித்துக் கொண்டு மெதுவாக சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக பகல் நேரங்களில் கடும் வெயிலிலும் இரவு மற்றும் அதிகாலை பொழுதிலும் கடும் பனிப்பொழிவும் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். This train contains 9 cars. So passengers, please move forward and start your journey.